ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்து சில பேர் இந்த ரசப்பொடியை வச்சு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு தக்காளி, கால் கப் புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ரசப்பொடி, கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் 1/2, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. ஃபஸ்ட்டு நாம் தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் இந்த அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற புளியையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை, மிளகாய், அப்புறம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி புளி கரைசலை ஊற்றிடலாம். இதில் நாம் தட்டி வச்சிருக்கிற பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். அப்புறம் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி சுற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக மல்லித்தலையை சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நம்ம சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.